ஒன்றுமில்லை. ராஜாங்க அமைச்சு பதவியில் இருந்து என்னை விலக்கி இருப்பதாக அறிய கிடைத்தது. அது பெரிய விடயம் அல்ல. நான் அமைச்சரானது 2000 ஆம் ஆண்டு. எனக்கு தொழில் இருக்கின்றதல்லவா? நாளையிலிருந்து நான் நீதிமன்றத்துக்கு செல்வேன். காரணத்தை கூற வேண்டிய தேவை அவருக்கு இல்லை. தேவையானவர்களை நியமிக்கவும் பதவி நீக்கம் செய்யவும் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிக்கு அதிகாரம் உண்டு. நேற்று முன்தினம் நான் சந்தைக்கு சென்றபோது உங்களைப் போன்ற ஊடகவியலாளர் ஒருவர் என்னிடத்தில் பொருட்களின் விலையேற்றம் தொடர்பாக கேள்வி கேட்டார். மிளகாய் 1 கிலோ 1200 ரூபாய் என்றெல்லாம் கூறினார். விவசாயத்துறை தோல்வியடைந்துள்ளது, அதன் கொள்கைகள் தோல்வியடைந்துள்ளன என நான் கூறினேன். ஆகவே மக்களுக்காகவே நான் பேசினேன். நேற்று அமைச்சரவையிலும் ஏதேனும் பேசியிருக்கக்கூடும். கல்வி தகமைக்கு ஏற்ப சுகாதார சேவையாளராகவேனும் பணிபுரிய முடியாதவர்களுக்கு பாராளுமன்றத்தில் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளதல்லவா? அவர்களுக்கு கல்வியின் முக்கியத்துவம் தெரியாது. சனி பரீட்சை காம் கருவிக்கு என்ன பெரிய தேரின்னே அத்தியாபனை வட்டினாங்க.